வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 3 லிங்க் ஷேர் பண்ணிடுறேன், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாய்ஸ் மட்டும் கிளியரான்னு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கலாமா? ஓகே, வாய்ஸ் கிளியர், சூப்பர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. திருவள்ளுவர் டேஷ் இயலில் விருந்தோமலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் கேள்வி எப்படி பறக்குது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இல்லறவியல் தான் இல்லையா? விருந்தோமல்னா இல்லறவியல் நமக்கு பொதுவாகவே தெரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. இளையான்குடி மாறநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை, எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் டேஷ் நூலில் காட்டப்படுகிறது. ஆன்சர் எஸ் அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி பெரிய புராணம் இல்லையா? எப்படி எல்லாம் விருந்தும் செஞ்சிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. நன்மொழி இலக்கண குறிப்பு தருக. அது பிரிக்கும் போதே நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரியும், அதுலதே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னு. ஆப்ஷன் பி தான், சூப்பர். பண்பு தொகை. அடுத்த கேள்வி பாருங்க. சொல்லும் பொருளும் சரியானது எது? என்ன? ஆறு அருமை படுகர் பள்ளம் வைரியம் கூத்த வேவேனா வெந்தது. சோ என்னது? ஆப்ஷன் டி தான் இல்லையா? ஆப்ஷன் டி அனைத்தும் சரிதான், சூப்பர். அடுத்த கேள்வி பாருங்க. கரங்கு இசை விழவின் உரந்தை இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி அகநானூறு, சூப்பர். அடுத்த கேள்வி. சுண்ட வைத்த முதல் நாள் குழம்பு இன்னும் உச்சம், நல்ல பழையது மாம்பழ வாசம் வீசுமாம், பழைய சோறு அது கிராமத்து உன்னதம் என்று கீழ்கண்டவாறு இந்த கூட்டம் தொடர்புடையது எது? எதுல சொல்லிருக்காங்க? அவ்வளவுதான், சூப்பர். ஆன்சர் என்ன? ஒரு ஒரு கிராமத்து நதி, சிற்பி அவர்கள், சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களோடது, 2002 சரிங்களா? ஏதான். அடுத்த கேள்வி பாருங்க. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சூப்பர். பாக்கம் என்பது சிற்றூர் தான் இல்லையா? அடுத்த கேள்வி பாருங்க. விடுபட்டதை நிரப்புக. பண் எண்ணாம் பாடர் கியை பின்றேல் கண் எண்ணாம் டேஷ் 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 டேஷ். அவ்வளவுதாங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி கண்ணோட்டம் இல்லாத கண். பண் எண்ணாம் பாடர் கியை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அடுத்த கேள்வி பாருங்க. சொல்லும் பொருளும் சரியாக பொருந்தியது சொல்லுங்க. அருகுரணா அருகில் முகமன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் செயல் கேழனா பன்றி நவீனமான் தான், சூப்பர். அனைத்தும் சரிதான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர. அடுத்த கேள்வி பாருங்க. பருவு குறுக்கன் இலக்கண குறிப்பு தருக. அவ்வளவுதான், சூப்பர். ஆப்ஷன் ஏ தான், செய்யுசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை பருவுக், சூப்பர். ஊன்றது வந்திருக்கிறது இல்லையா? அடுத்து பாருங்க. மலைப்படுகிடாம் டேஷ் நூல்களில் ஒன்று. மலைப்படுகிடாம், அவ்வளவுதாங்க. சோ வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா?
அடுத்தது காசி காண்டம் என்பது இப்படி ஒரு கேள்வியே கேட்டிருந்தாங்க அப்படியே. எஸ் காசி காண்டத்தின் பெருமையை கூறக்கூடிய நூல் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க, விடுபட்டதை நிரப்புக, ஒழுக்கத்தின் எய்துவர் மென்மை எழுக்கத்தின் டேஷ். சூப்பர் சூப்பர் ஆன்சர் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. சோ ஆப்ஷன் பி தான் செமங்க. அடுத்தது பாருங்க, தொல்லோர் சிறப்பின் விருந்ததிற்கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அவ்வளவுதாங்க. சோ ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் செம. அடுத்தது, இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் இவ்வாறு கவிதைகளில் பதிவு செய்யப்பட்ட பகிர்ந்துணர் பற்றி கூறியவர் யார்? கற்பவை கற்ற பின்னு ஒரு பாக்ஸுக்குள்ள கொடுத்திருப்பாங்க, அதனால அதான் சொல்றது, அதையெல்லாம் நல்லா கவனிதமா பார்க்கணும்னு. அவ்வளவுதாங்க ஆப்ஷன் பி பாரதிதாசன் அவர்கள் தான். அடுத்தது பாருங்க, வட்டார வழக்கு சொற்கள் சரியானது எது? வட்டார வழக்கு சொற்கள் சரியானது எஸ் ஆப்ஷன் ஏ தான், டி கிடையாது. தப்பா போட்டவங்க பாத்துக்கோங்க, நீத்துப்பாகம்னா மேல் கஞ்சி, மகுளினா சோற்று கஞ்சி, மாத்தி வரணும் சரிங்களா. சோ ஒன்று மட்டும் இரண்டு தான் சரி. பாத்தினா இதை பாய்ச்சல்னா பாத்தி, பதனம்னா கவனமாக. அடுத்த கேள்வி பாருங்க, வேற்றுமை தொடர் சரியான குற்றி எது? அப்படி நீங்களே பாத்துக்கோங்க, வேற்றுமை உறவுகள் வெளிப்படையாக அமையும் தொடர்கள், வேற்றுமை தொகாநிலை. கற்றையை படித்தால் அதில் ஐ என்னும் வேற்றுமை உறவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. அன்பால் கட்டி அன்பால் கட்டினார் மூன்றாம் வேற்றுமை தொகை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடைக்கு மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று மட்டும் சரி. ஏன் இந்த நாலாவது தப்பு? அறிஞருக்கு பொன்னாடைக்கு கு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை தொகை, நான்காம் வேற்றுமை உருபு. அப்ப நான்காம் வேற்றுமை தொழில் பெயர் அல்லாதது, இதுல எது தொழில் பெயர் இல்ல? சூப்பர் ஆப்ஷன் டி தான், அது பண்பு தொகையில வரும் இல்லையா, நன்மை குற்றல் மொழின்னு பிரியும். அடுத்த கேள்வி பாருங்க, யாரால் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும்? சூப்பர் ஆப்ஷன் பி தான், விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்கள் தான் இல்லையா செம. அடுத்த கேள்வி பாருங்க, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக டேஷ் குறிப்பிட்டுள்ளார், யார் சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி? சூப்பர் ஆப்ஷன் டி, கம்பர் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா செம. அடுத்தது, காலந்தோறும் தமிழர்களின் அடையாளமாக விளங்கும் உயர் பண்பு எது? எஸ் ஆப்ஷன் சி கண்டிப்பா, விருந்தோம்பல தான் சொல்றாங்க. வெரி குட். அடுத்த கேள்வி, காசி காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆமா ஆப்ஷன் ஏ தான், அதிவீரராம பாண்டியர். கண்டவற்றுள் சரியானது எது? எது சரி? சூப்பர் ஆப்ஷன் சி தான், பழக பழக அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா. சோ இந்த பழக பழகங்கிறது வினையச்சம் கிடையாது, இதுவும் அடுக்கு தொடர் தான். சூப்பர் அடுத்த கேள்வி பாருங்க, சொல்லும் பொருளும் சரியானது எது?
சோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான், ஒன்னு ரெண்டு மூணு. சரி, ஈரடினா திண்ணை, பொம்மல்னா சோறு, கடும்புனா சுற்றம், நரணும்னா ஒழிக்கும் அப்படின்னு வரணும், அந்த இடத்துல இணைக்கும்னு கொடுத்துருக்கு. இதுதான் தவறு. அடுத்தது, மலையை டேஷாக உருவகம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகிறாம் என கற்பனை வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டது. எந்த மிருகத்தோடைய தான் வந்து ஒப்பிட்டாங்க? மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டோம். ஆப்ஷன் ஏ சூப்பர், யானை தான் இல்லையா? அடுத்தது, ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையிலோ சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது. எஸ் ஆப்ஷன் டி தான், தொகாநிலை தொடர் இல்லையா? செமங்க. அடுத்தது, குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஒரு அகப்பை அன்னம் இலையிட வெள்ளி எழும். இந்த பாடல் வரின் ஆசிரியர் சூப்பருங்க. ஆப்ஷன் பி காலமேக புலவர் இல்லையா? சூப்பர். அடுத்த கேள்வி, கலைச்சொல் அறிவோம் சரியானது. பண்டைய இலக்கியம்னா ஆன்சியன்ட் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் டெவோஷனல் லிட்ரேச்சர், காப்பி இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர், செவ்வி இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு வரணும். இங்க ரெட்னு கொடுத்துருக்கு, ஸோ அதான் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூன்று சரி. செம. அடுத்த கேள்வி பாருங்க, விருந்தினருக்கு உணவிரவோடின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியுள்ளவர் யார்? எஸ் முகமது சோமையாக்குனவர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி இல்லையா? அடுத்த கேள்வி, சொல்லும் பொருளும் சரியானது. இதுல எது சரின்றதை மட்டும் சொல்லுங்க. சோ ஆன்சர் என்ன? அசைன இடைப்பாறை எழுகின தங்கி கடுமன சுற்றும் நரணும்னா ஒழிக்கும். ஸோ அனைத்துமே சரிதான் இல்லையா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, நன்மொழி இலக்கண குறிப்பு தருக. எஸ் கண்டிப்பா ஆப்ஷன் பி தான் இல்லையா? ஆப்ஷன் பி வெரி குட். அடுத்த கேள்வி, சீவனமாறன் என்ற பட்ட பெயர் உடைய மன்னன் யார்? ஆப்ஷன் டி தான், அதிவீரராம பாண்டியன், பாண்டியர். ஓகே சூப்பர். அடுத்த கேள்வி, விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிற புறநான ஒரு செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை. அவ்வளவுதான் சூப்பர். ஆப்ஷன் பி இன்மையிலும் விருந்து, அவங்க கிட்ட எதுவுமே இல்லாதப்பவும் விருந்து வச்சாங்க இல்லையா? அடுத்தது, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் டேஷ் டேஷ் டேஷ். அவ்வளவுதான் ஆப்ஷன் ஏ உயிரினும் ஓம்பப்படும். சூப்பர். அடுத்த கேள்வி, கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? யார் ஆசிரியர்? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி கீரான் சொல்லக்கூடிய கீர் ராஜ நாராயணன். செம. அடுத்த கேள்வி, தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் டேஷ் வகை, எத்தனை வகை சொல்லுங்க. ஆன்சர் ஆன்சர் எஸ் தொகாநிலை தொடர் எத்தனை வகை அப்படின்னா ஒன்பது வகை, தொகை ஆறு தொகா ஒன்பது அப்படின்னு வரும். சம. அடுத்த கேள்வி பாருங்க,
பலர் புகுமாயில் அழைப்ப கடவுணீர் வருவீர் ஒளிரோ என்று கூறும் நூல் எது? குறுந்தொகை. பாருங்க, வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருதல், வழங்கல், இலக்கண குறிப்பு. எஸ் ஈஸியா தான் இருக்கு ஆப்ஷன். சோ வந்து கண்டிப்பா ஆப்ஷன் ஏ, தொழில் பெயர் அல்லுல முடியக்கூடிய விகுதிக்கு வந்து பெற்றிருக்கு. சூப்பர். அடுத்து பாருங்க, மலைப்படுகிடாம் நூலை டேஷ் என்றும் அழைப்ப. அவ்வளவேதான் ஆப்ஷன் பி, கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, விடுபட்டதை நிரப்புக. கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார் கடுக்கிய டேஷ் டேஷ் டேஷ். அவ்வளவுதான் ஆப்ஷன் சி, கோடி உண்டாயினும் இல் அப்படின்னு முடியும். அடுத்த கேள்வி, அடுக்கு தொடர் சரியான குற்று. ஒரு சொல் இரண்டு முறையா இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். வருக 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 என்று ஒரு சொல் உவகையின் உதாரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. சலசல கரகரத்து ஆகிய அடுக்கு தொடருக்கு மிகச்சிறந்த உதாரணம். அவ்வளவுதான் ஆப்ஷன் பி, ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும்தான் சரி. மூன்றாவதுக்கு சலசல அப்படின்னு வந்திருக்கிறதுல இது வந்து என்னது, இரட்டை கிளவி இல்லையா? சோ அதனால அது மட்டும் தப்பு, ஒன்னு ரெண்டு சரி. அடுத்து பாருங்க, மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்று பழைய சோறு பற்றி கூறும் நூல் எது? ரெண்டு பற்றி வந்துருச்சு. சூப்பர். அவ்வளவுதாங்க ஆப்ஷன் டி, முக்குடர் பல்லு. செம. அடுத்த கேள்வி, கலைச்சொல் அறிவோம். அப்படியே வந்து பாருங்க, ஆன்சர் சொல்லுங்க. பண்டைய இலக்கியம்னா ஆன்சியன் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம்னா ரீஜினல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். சூப்பர். ஆப்ஷன் ஏ தான், அனைத்துமே சரி. வெரி குட். அடுத்து, எது இழிவன்று எது இழிவாகும்? எது இழிவன்று எது இழிவாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இல்லையா? அதாவது ஐம்புலன்கள் ஏதும் குறை இருக்கிறது இழிவன்று. அறிய வேண்டியதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யாதிருத்தல் தான் இழிவு. சூப்பர். அடுத்த கேள்வி, வெற்றி வைக்க என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த கரகரத்துக்களை கூறும் நூல். இந்த நூலோட ஆசிரியர் யாரு? கற்கை நன்றே கற்கை நன்றே, இதுலதான் வரும் இல்லையா? சூப்பர். ஆப்ஷன் சி தான், அதிவீரராம பாண்டியர். செம. அடுத்த கேள்வி பாருங்க, கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலை எண்ணிய வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழரின் மரபு என்பதை யார் உணர்த்துறாங்க? எஸ் ஆப்ஷன் டி தான், இளங்கோவடிகள். சூப்பர். செம. அடுத்தது பாருங்க, மலைப்படுகடாம் நூல் எத்தனை அடிகளை கொண்டது? ஐநூத்தி எண்பத்தி மூணு. வெரி குட். ஆப்ஷன் டி தான் சரியானது. எது? திருக்குறள் தெளிவுரை, முனியசாமி, சிறுவனாளுடைய கதை, கீரா. டக் டக்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் டி தான், ஒன்னு சாரி ரெண்டு மற்றும் மூன்று மட்டும்தான் சரி. அதாவது திருக்குறள் தெளிவுரை வந்து சிதம்பரம் வாவுசி அவர்களுடையது, சோ முனியசாமி அவர்களுடையது கிடையாது. சரிங்களா? சரி. அடுத்தது, விடுபட்டதை நிரப்புக. அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை. அவ்வளவேதான். சோ ஆப்ஷன் பி, பெரியாரை பேணி தமரா கொழல் அப்படின்னு முடியும். அடுத்த கேள்வி பாருங்க, கோவல்லபுரத்து மக்கள் ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைசவல் மக்கள் வாழ்வில் காட்சியின் கற்பனை தரும்போது இந்நூலை வெளியிட்டார். விடுதலை போராட்டத்தின் பின்னணியாக கொண்டது இந்நூல்.
இருங்க ஆப்ஷன் மட்டும் காட்டேன் பாருங்க, ஆப்ஷனோட பாருங்க. சூப்பர். ஆப்ஷன் ஆப்ஷன் பி தான். ஏன் ஆப்ஷன் பி? ஒன்று, ரெண்டு மற்றும் நான்கு மட்டும்தான் சரி, அனைத்தும் சரின்னு போடக்கூடாது. ஏன்னா சாகித்ய அகாதமி 81 வாங்கல, 91 தான் வாங்கினது, மூணாவது தப்பு. சரிங்களா, அடுத்த கேள்வி. நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சுமரம் பழுத்தற்று என்ற குரலில் பயின்று வரும் அணி எது? அற்றுன்னு வந்துருச்சு. சோ ஊமை உருப்பு வந்திருக்கு இல்லையா? ஆப்ஷன் ஏ, ஊமை அணி. சம. அடுத்தது பாருங்க. நைனதம், கூர்ம புராணம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவேந்தாதி இந்த நூல்களின் ஆசிரியர் யார்? சமங்க. ஆப்ஷன் ஏ, அதிவீர ராம பாண்டியர். அடுத்த கேள்வி பாருங்க. சொல்லும் பொருளும் சரியானது. ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான், ரெண்டு மட்டும்தான் சரி இல்லையா? ஏன் ரெண்டு மட்டும்? சோ அசை அப்படின்னா இலைப்பாரி அப்படின்னு வரும், படுகர்னா தான் பள்ளம், இது ரைட். ஆரி அப்படின்னா அருமை அப்படின்னு அர்த்தம், வேவை அப்படின்னா வெந்ததுன்னு அர்த்தம். சோ படுகர் மட்டும்தான் இங்க சரியா கொடுத்துருக்கு. அடுத்து பாருங்க. யார் ஒருவருக்கு செல்வம் பெருகும், யார் ஒருவருக்கு வறுமையே வந்து சேரும்? சூப்பர். ஆப்ஷன் சி, முயற்சி செய்பவருக்கு தான் செல்வம் பெருகும், முயற்சி செய்யாதவருக்கு வறுமை தான் வரும். வெரி குட். அடுத்தது, ஒட்டுமொத்த இளைய தலைமுறையும் பாரம்பரிய உணவை விட்டு வேகமாக விலகி சென்றது எப்படி என்ற கருத்து யாருடையது? எஸ், ஆப்ஷன் ஏ தான், கு சிவராமன் அவர்கள், மருத்துவர் கு சிவராமன் கொடுத்திருப்பாங்க. சூப்பர். அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றுள் திணைச்சோற்று விருந்து பற்றி கூறும் நூல் எது? கண்டிப்பா இதுதான், ஆப்ஷன் டி, மலைப்படுகடாம், அதாவது கூத்தராற்றுப்படை. அடுத்த கேள்வி. அசையி கெளியி இலக்கண குறிப்பு சொல்லுங்க. எஸ் ஈன் வந்துருச்சு. ஆப்ஷன் சி, சொல்லிசை அலபடை. சம. ஈன்ற எழுத்து வந்தாவே டக்குன்னு சொல்லிசை ஞாபகத்துக்கு வரணும். அடுத்து எழுத்து வந்துச்சுன்னா, மருந்தே ஆயினும் விருந்தோடு உன் என்ற நூலின் என்று எந்த நூலில் ஔவையார் பாடியிருக்காங்க? மருந்தே ஆயினும் விருந்தோடு உன், அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி, கொன்றை வேந்தன். சம. அடுத்தது, அலங்கு களை நரளும் ஆரிப்படுகர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? எஸ், ஆப்ஷன் பி தான், மலைப்படுகடாம். சாரி, மலைப்படுகடாம் இது கிடையாது, ஆப்ஷன் பி தான். அடுத்து பாருங்க. விழித்தொடரில் சரியான குற்றி எது? விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். நண்பா எழுது, நண்பா எனும் விழிப்பெயர் எழுது எனும் பயனிலை கொண்டு முடிந்துள்ளது. எழுவாயுடன் பெயர் வினை, வினா ஆகிய பயனிலை கொண்டு முடிவது விழித்தொடர். சோ ஆன்சர் என்ன? எஸ், ஆப்ஷன் பி தான், ஒன்னு மற்றும் ரெண்டு சரி. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்று டேஷ் நூல் குறிப்பிடுகிறது. எந்த நூல் குறிப்பிடுது? அவ்வளவுதாங்க. சூப்பர். ஆப்ஷன் சி, நற்றினை. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். சூப்பர். அடுத்த கேள்வி பாருங்க. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியின்
இட்லியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள் சரடு என்று கூறியவர் யார்? அப்படி பரிமாறிக்கிட்டே இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்ப்பா இல்லையா? எஸ் ஆப்ஷன் பி தான், அப்படி சாப்பிட்டே இருந்தால் அம்சமாக இருக்கும். சம அடுத்த கேள்வி பாருங்க. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவை குரலில் பயின்று வரும் அணி எது? எஸ் சூப்பர். வேலோடு நின்றான் சாரி உவமை அணி ஆப்ஷன் சி தான். ஏன்னா வந்து இந்த இடத்துல போலும் அப்படின்றது வந்துச்சு இல்லையா, அதனால. அடுத்த கேள்வி பாருங்க. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனோ செருவின் வளம்போடு நோண்டால் மாற விரல் வேல் வைரியம் எனே நுண்ணிரல் போல் நில்லாத புக்கு. இந்த பாடலோட ஆசிரியர் யாரு? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் ஏ பெருங்கௌசிகனார். பெருங்கௌசிகனார் மலைப்படுகிறாம் இல்லையா. அடுத்த கேள்வி. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பேர் என்ன? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி சேம்கொண்டார். சூப்பர். அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்க. வினையச்சு தொடர்ல சரியான கூற்று முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையச்சு தொடர். பாடி மகிழ்ந்தனர் பாடி என்னும் எச்சவினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்தது. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி அனைத்தும் சரிதான். அடுத்த கேள்வி. ஒன்பது விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தை பற்றி கூறுபவர் யார்? அதிவீரராம பாண்டியன் தான். ஆப்ஷன் ஏ சூப்பர். அடுத்த கேள்வி. நெய்தல் நிலத்தை நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தன என்கிறது டேஷ் நூல். எஸ் ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்போம். சிறுபானாற்று படை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. எழுமாயுடன் பெயர் வினா வினை ஆகிய பயனிலைகள் கொண்டு தொடர்வது? அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ எழுவாய் தொடர்தான். அடுத்த கேள்வி. கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. சம ஆப்ஷன் சி விவேக சிந்தாமணி. அடுத்த கேள்வி. டேஷ் நாட்டின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழா ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. எஸ் சூப்பர். ஆப்ஷன் டி தான். அமெரிக்கா நாட்டில் தான் மினசோட்டா தமிழ் சங்கம் சரிங்களா. அடுத்த கேள்வி. சொல்லும் பொருளும் சரியாக பொருந்தியது எது? இது க்வெஸ்சன் ரிப்பீட்டட் கிடையாது, ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அதே கேள்வின்னு நினைக்கூடாது. செம ஆப்ஷன் டி கண்டுபிடிச்சிட்டீங்களே. முகமன் அப்படின்னா ஒருத்தர் நலம் வினவி விசாரிக்கக்கூடிய ஒரு விருந்தோம்பல் சொல் அப்படின்னு இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்கு, ஒருவரை வினவி கூறக்கூடிய கடுஞ்சொல்னு இருக்கு. ஸோ தப்பு சரிங்களா. விடுபட்டதே இருப்புக. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் டேஷ். இந்த மாதிரி கேள்வி கொடுக்கறது காரணம் திருக்குறளை வந்து நம்ம தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இதுலேருந்து கேட்பாங்க. ஆன்சர் எஸ் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலாதார். ஆப்ஷன் சி தான். சம அடுத்து பாருங்க.
பொருணை வந்த விருந்திற்கு பொருணை சாரி பொருணை இல்ல நெருணை வந்த விருந்திற்கு மறுத்ததன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணயம். இந்த இது வந்து சொன்ன நூல் எது? அவ்வளவுதான். ஆப்ஷன் டி புறநானூறு தான் இல்லையா? பொருந்து மற்ற அவன் தன் அறிவுரை இருத்தல் போமெனின் பின் செல்வதால் சொல்லும் பொருளும். அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்து மற்றும் அவன் தன் அறிவுரை இருத்தல் போமெனில் பின் செல்வதால் சொல்லும் பொருளும் பரிந்து நன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. எந்த வரிகள் இந்த வரிகள் எந்த நூல் எந்த ஆசிரியர்? ஆன்சர் அவ்வளவுதான். காசி காண்டம் அதிவீர ராமபாண்டியன் இல்லையா? அடுத்த கேள்வி பாருங்க. வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமுறனவே புளித்த மோரும் என்ற தனிப்பாடல் நூலில் டேஷ் அவர்கள் கூறுவதிலிருந்து வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது. யார் சொன்னா ஃபைனலி அதான் கேள்வி. ஆப்ஷன் டி தான் இல்லையா? அவ்வை சொன்னதுதான். சூப்பர். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தியது எது? ஒரு நிமிஷம் கொஞ்சம் மேல உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், அப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கும் பாருங்க. ஆன்சர் அப்படியே பார்த்து சொல்லுங்க. அனைத்துமே சரிதான் இல்லையா? சம. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இறங்கினார் முகமது வினைமுற்று அவர் பாடகர் எழுவாய் பாடுவதும் கேட்பதும் இன்னுமே கேட்ட பாடல் பெயரச்சம். சோ அனைத்துமே இதுவும் சரிதே சரிதான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றுள் முத்து பொழிக்கும் கொற்கையின் அரசன் யார்? அவரே தான். சூப்பர். ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியர். அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? ஆப்ஷன் சி கம்பு. சரிங்களா? அடுத்தது. வட்டார வழக்கு சொற்களில் சரியானது எது? தொலைவட்டையில் தொலைவில் அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் சடைத்து பிடித்தன சலிப்பு வரது காரணா புதியவன்? எஸ் அனைத்தும் சரியே. ஆப்ஷன் டி தாங்க. சம. கரங்கு இசை விழவின் உரந்தை என்ற கூற்று கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? இந்த ஊர். எஸ் ஆப்ஷன் சி திருச்சி மாவட்ட உறையூர். ஆப்ஷன் சி தான். அடுத்த கேள்வி. கீழ்கண்ட கூற்று எதனுடன் தொடர்புடையது? காற்று வீசியது குயில் கூவியது. அவ்வளவுதான். ஆப்ஷன் பி தொகாநிலை தொடர் தான். பகுபத உறுப்பிலக்கணம் சரியானது. வருக வா வரு குடல் கா வான்றத பகுதி கான்றது வியங்கோள் வினைமுற்று விகுதி. எஸ் ஆப்ஷன் ஏ தான். அனைத்துமே சரி. ரெண்டுமே மூணுமே சரிதான் இல்லையா? அடுத்த கேள்வி பாருங்க. நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெற போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புதுவருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதல் இந்த கூற்று எந்த நூல தொடர்புடையது?
எஸ் ஆப்ஷன் பி தான், மலைப்படுகடாம் அதாவது கூத்தராற்றுப்படை. செம. அடுத்த கேள்வி, காலின் ஏழடி பின் சென்று என்று கூறும் நூல் எது? காலின் ஏழடி பின் சென்று, எஸ் ஆப்ஷன் பி பொருளாற்றுப்படை. செம. அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? கரிசல் எழுத்தாளர் கீரா கதைகள் கதை சொல்லின் கதைப்போக்கில் அமைந்திருக்கும். கீரா அவர்கள் கரிசல் வட்டார செல்லகிறது என்று உருவாக்கியுள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனை கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. கீரா அவர்கள் எழுத்துலகின் கீரா, சாரி கீராஜநாராயணன் அவர்கள் எழுத்துலகில் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். ஆஹா, ஸோ பதிலும் குறிச்சிருக்கிறது. எட்டாவது கொஸ்டின், இந்த காலின் ஏழடி பின் சென்றுன்னு இருக்கான் பார், ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், திருப்பி இது பண்ணணும். அமைதியார், அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? அப்படி படிச்சு சொல்லுங்க. ராஜநாராயணனுடைய கதை வந்து கதை போக்கில் அமைஞ்சிருக்கும், கதை சொல்லின் கதை போக்கில் அமைஞ்சிருக்கும். அவர்களின் கரிசல் வட்டார சொல்லகிறது என்று உருவாக்கினார். அதுக்கப்புறம் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது அவருடைய வாய்மொழி புனை கதைகள். ராஜநாராயணன் எழுத்துலகின் கீரா, அவ்வளோதாங்க. சூப்பர், நீங்கள் வாசிச்சு முடிங்க, நாங்கள் பொறுமையாக நாங்கள் ஆன்சர் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான். அடுத்த கேள்வி பாருங்க, தூரத்தில் தெருமுனையில் அறந்தாங்கி மாமா தலையில் பலாப்பழத்துடன் வந்து கொண்டிருப்பார், அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும் என்ற கூற்று யாருடையது? எஸ் ஆப்ஷன் பி தான், தஞ்சாவூர் கவிராயர். செம. அடுத்த கேள்வி பாருங்க, வினைமுற்று தொடர் சரியான கூற்று, வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகி, பாடினால் என் வினைமுற்று முதல் என்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் சி அனைத்தும் சரி, ரெண்டுமே சரிதான். அடுத்து பாருங்க, பெயரச்சு தொடர் சரியான கூற்று, முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லுடன் பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்சு தொடர். கேட்ட பாடல், கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அதேதான். ஸோ ஆப்ஷன் பி, ஒன்று மற்றும் இரண்டும் சரி, ரெண்டுமே சரிதான். சரி, ஒன்று மற்றும் ரெண்டு சரி, மூணாவது தப்பு. தொகாநிலை தொடர் ஒன்பது வகை வரணும் இல்லையா, இங்க ஆறு வகைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று மற்றும் ரெண்டு தான் சரி. அடுத்த கேள்வி, பன்யனாம் பாடர் கேர்வின்றேல் கண்யனாம் கண்ணோட்டம் இல்லாத கண்ணி குரலில் பயின்று வரும் அணி எது? என்ன அணி? எஸ் ஆப்ஷன் பி தான், எடுத்துக்காட்டு ஓமை அணி. செம. அடுத்த கேள்வி பாருங்க, டேஷ் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் அவர்கள் பாடப்பட்டது எந்த குறுநில மன்னன்? ஆப்ஷன் பி தான், நன்னன். செம. அடுத்த கேள்வி பாருங்க, காசி காண்டம் நூல் பற்றிய சரியான கூற்று, காசி நகர புலமையை பற்றி கூறுகின்ற நூல் காசி காண்டம். துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இல்லொழுக்கம் பகுதியில் உள்ள பதினேழாவது பாடலை விருந்தினனாக என்று தொடங்கும் பாடல். சூப்பர் ஆப்ஷன் ஏ தான், ரெண்டும் மூணும் தான் சரி. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் புலமையை அப்படின்றது தப்பு. அடுத்த கேள்வி பாருங்க, அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தியதன் காரணமாக அமைவது? அவ்வளவுதான். சோ வந்து வேற்றுமை உருபு தான் இல்லையா, அறிஞருக்கு அறிஞரது கு அது அப்படின்ற வேற்றுமை உருபுகள் தான். அடுத்து பாருங்க, குரல் உணங்கு விதை தினை உரல்வாய் பெய்து சிறிது புற்பட்டன்றோ இழல்,
என்று கூறும் நூல் எது? அதேதான், ஆப்ஷன் ஏ புறநானூறு. சூப்பர். அடுத்த கேள்வி பாருங்க. விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரில் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்திற நூக்கள் வருக என்று உரைத்தல், எழுதுதல் முன் மகிழ்வன செப்பல், இப்பாடல் எதை பற்றி குறிப்பிடுகின்றது? எதை பற்றி? சூப்பர். ஆப்ஷன் பி தான், இல்லொழுக்கம், அதாவது விருந்தோம்பல் பற்றி. அடுத்தது, எய்துவர் எய்தா பள்ளி, இக்குறள் அடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? இந்த கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் பி கூவிலம் தேமா மலர். சம. அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே பாருங்க, பாருங்க. மோப்ப குழையும் அனிச்சம் என்று எடுத்துரைக்கிறார் இந்த கூற்று யாருடையது? எஸ் அவ்வளவுதான், ஆப்ஷன் பி மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து, திருவள்ளுவர். அடுத்தது, திருக்குறள் பற்றிய கவிதை உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் டி கரெக்ட், அறிவுமதி. அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவையே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? ஆப்ஷன் டி கம்பராமாயணம், கம்பர் தான். சம. அடுத்து பாருங்க, உரிசொல் தொடர் சரியான குற்றி எது? உரிசொலுடன் பெயரோ வினைய தொடர்வது உரிச்சொல். உரிச்சொல் தொடர் சால சிறந்தது, சால என்பது உரிச்சொல். அவ்வளவுதான், எஸ் ரெண்டுமே சரிதான் இல்லையா? ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வைதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே, இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூலும் ஆசிரியர் பெயரும் என்ன? எஸ் சூப்பர். ஆப்ஷன் சி தான், புறநானூறு, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அவர்கள் எழுதினது. சூப்பர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவ குற்றுகள் சரியானது எது? ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெறுவாய், வளம் பெற்று வாழ்வாயாக சொல்றதான் ஆற்றுப்படை. அடுத்தது, நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டு தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்து பெருங்குன்று கௌசிகனார் பாடியது மலைப்படுகிறான். So answer is option B. Option B என்ன? இரண்டுமே சரி அப்படிங்கிறது தான். சூப்பர். ஆப்ஷன் பி. எஸ் அடுத்தது பாருங்க, இடைச்சொல் தொடர் சரியான குற்றி எது? இடைச்சொலுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல். மற்றொன்று மற்ற கூட்டல் ஒன்று மற்ற என்னும் ஒரு சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது. ஒன்னு ரெண்டு சரி வரக்கூடாது, ஒன்னு மட்டும்தான் சரி. ஆப்ஷன் டி தான், ஏன்னா மற்றது இடைச்சொல் தான், உரிச்சொல் கிடையாது. ஒன்று மட்டும் சரி, ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் டி தான் வரும். அடுத்து பாருங்க, சோறாகும் சோறாகும் முன் கை நிறைய அள்ளி வாயில் போட்டு நெறித்து மென்றவள் சொல்கிறேன் கீழ்கண்ட இந்த கூற்று யாருடைய தொடர்புடையது? Answer? Option D தான், கண்ணன் பிரசாந்தி சேகரம் அடிசல் 2017. சரிங்களா? சம. அடுத்தது பாருங்க, மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடுவது எப்போது?
தன் நாட்டை நிகழும் தன் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத போது, நன்னிலையாக கடமை தவறாமல் இறக்கம் காட்டும் போது, விரும்பத்தகுந்த இறக்க இயல்பை கொண்டுள்ள போது. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், அதாவது தன் நாட்டில் நிகழும் தன் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத போதுதான் அவங்களுடைய நாட்டை இழக்க நேரிடும். சூப்பர். அடுத்தது பாருங்க, உறவினர் வேறு விருந்தினர் வேறு, உறவினர் வேறு விருந்தினர் வேறு, முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர், விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னது யாரு? எஸ், சூப்பர். ஆப்ஷன் டி தான், தொல்காப்பியர். இதுல வந்து விருந்தே புதுமை அப்படின்றது யார் சொன்னதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படியே அடுத்த கேள்வி பாருங்க, பின்வருவன மற்றும் முறையற்ற சாரி முறையான தொடர் எது? முறையான தொடர் எது? அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. விடுபட்டதை நிரப்புக, உழையும் உழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி டேஷ். எஸ், ஆப்ஷன் பி தான், தாழா துயற்றுபவர் அப்படின்றத ஆன்சர். சரிங்களா, சூப்பர். அடுத்த கேள்வி பாருங்க, பகுபத உறுப்பிலக்கணத்துல சரியானது உரைத்த உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ உரைன்றத பகுதி இத்தன்ற சந்தி இத்தன்ற இறந்த காலத்தினாலே ஆ பெயர் விகுதி. எஸ் சூப்பர், கரெக்ட் தான் எல்லாமே. ஆப்ஷன் பி அனைத்தும் சரிதான். அடுத்த கேள்வி பாருங்க, பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னன் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள். இந்த கூற்றுடன் தொடர்புடைய ஆசிரியர் யார்? கண்டிப்பா நன்னனை பத்தி வந்துருச்சு, டைரக்டா யாரா இருக்கும்? ஆப்ஷன் சி தான், ரணிய முட்டத்து பெருங்குன்று கௌசிகனார். ஆப்ஷன் சி சம. அடுத்த கேள்வி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கடைசிக்கு வந்துட்டோம். அவ்வளவுதாங்க ஆன்சர். ரெண்டு மற்றும் ஒன்னு சரி, அனைத்தும் சரி கிடையாது. ஏன்? நன்றாக பேசினார் வினையச்ச தொடர். ஓகே, அடுத்தது பாருங்க, வந்தான் அண்ணன் வினைமுற்று கவிதைகளின் தொகுப்பு அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை தொகையா? கவிதைகளின் இன்னன்னு இங்க வந்திருக்கு. ஸோ ஆன்சர் சாரி என்னென்ன, இப்போ வந்து கவிதைகளின் தொகுப்பு, கவிதை எது தொகுப்பு அப்படின்னு வந்தால் தான் ஆறாம் வேற்றுமை தொகை நிலை வரணும் இல்லையா? ஸோ அதனால் இதுதான் தவறு. ஸோ அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, சூப்பர் ஆன்சர் பண்ணிங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் 100க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ 100க்கு மேலே எடுத்தவங்க லைக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேருன்றதை நானே வந்து கணக்கு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ மார்க்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, முடிச்சுக்கலாமா? நன்றி 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 நன்றி.